ஏண்டி உனக்கு எம்புட்டு தைரியம் இருந்தா அந்த குலகார பையன் பணத்தை நம்ம வீட்டுல வச்சு பாத்துட்டு இருப்பேன். உன்னை அடிச்சே கொண்டாடி எந்திரி எந்திரி. உசுரோட தீய வச்சு கொளுத்தி விடுவேன். ஜாக்கிரத. ஏண்டி இப்படி வீணா அடிபட்டு சாகுற பாவி மகளே. ஏண்டி உங்க அப்பனை கொன்ன கொலக்கார பயல இன்னும் அடி உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க. பாதகத்தி, நீயும் மத்தவங்கள மாதிரி மாமன வெறும் கொலகாரனதே பாக்குறியா? அத அப்படி ஆக்குனது யாருன்னு பாத்தியா? நான் தான் அதுக்கு காரணம். எனக்காக தான் மாமா சந்த தொழில விட்டுருச்சு. மாமா நினைச்சிருந்தா எப்படியோ இருந்திருக்கலாம். மாமா இன்னைக்கு இந்த கதையில இருக்கிறதுக்கு நான் தான் காரணம். எப்படிமா நான் மாமனை மறந்துட்டு வேற ஒருத்தர் மாமா கொலைக்காரன்னு அருண் சொன்னாலும் மனசு கேட்க மாட்டேங்குதேமா. ஒரு நீ எப்படி இருக்க வேண்டிய ஆள் தெரியுமா? இப்படி இருக்க எல்லாம் உன் தலையெழுத்தா? நம்மளுக்கு இதெல்லாம் கெட்ட நேரம். போனதெல்லாம் போட்டும். ஏதேதோ நடந்து போச்சு. விட்டுரு, எல்லாத்தையும் மறந்துறியா? என்னடா மறக்க சொல்ற? எதை மறக்க சொல்ற? எதா மறக்க சொல்லிருக்கீங்க? இல்ல மலையாளக்காரன் தாய்மாமே அதான் அடிச்சத்தானே போஸ். அதை மறக்க சொல்லியா? அப்பா பழைய பகையெல்லாம் மறந்துரு. ஐயா வல்லரசு தங்கச்சி புழப்ப நினைச்சு பாரியா செய்யக்கூடிய ஒன்னே தாயா மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க. நீங்க மனசு மாறுவீங்க. கடவுள் கண்ண துறப்பாருங்கிற நம்பிக்கையில தான் நடப்படமா உசுர கையில புடிச்சுக்கிட்டு கிடைக்கேன்பா இந்த ஆத்தா. இந்த சின்ன ஆத்தா இத்தனை சின்ன எடுத்தாலும் இந்த ரெண்டு குடும்பம் ஒண்ணு சேராது. ஒண்ணு சேர்த்தலாம்னு நீயும் அவ்வளவு திட்டம் போட்டீங்கன்னு பையன் அவங்களோட சேர்த்து உங்களையும் உயிரோட கொளுத்திடும். பரவல்ல ஒருவன் வந்ததும் வைரச்சாலைக்கும் மாப்பிள்ளைக்கும் கல்யாணம். இங்க பாரு கல்யாணம் முடிச்ச கையோட உன்னை மனித முத கருமாதி அதையும் சேர்த்து இப்பயோ சொல்லி விடுறான். சந்தோஷமாப்பா. யோ வக்கீலு சீக்கிரம் பரவல்ல அடிக்க ஏற்பாடு பண்ணு. எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. பரவல் கிடைச்சிடுறேன். ஆனா பணம் தான் பாப்பத்தல. ஆத்தா பேர்ல இருக்க வீடு வித்துரு. ஏய்யா உங்க அப்ப ஆசை ஆசையா கட்டின வீடியாது. ஆமா மலையாளக்காரன் மாமனே போய் சேர்த்துட்டாரு. உனக்கு ஆணத்துக்கு வீடு வாசா இல்லை? காலி பேல பிக்காளி பேல வெறும் பேல பொறிக்கு பேல உனக்கு எதுக்குடா வீடு? உனக்கு தான் கவர்மெண்ட் போலீஸ் காவலோட இத்தாமரிய பங்களா கட்டி கொடுத்துருக்காங்கல்ல. ஏன்டா சல்லி பேல அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் வீடு வேணாமா வெறும் பேல? ஏ வக்கீலே நீ இவன் மேல நாலஞ்சு பொய்க்கேசை போட்டு வெளியே வர முடியாதபடிக்கு ஏற்பாடு பண்ணு. இவன் வெளியே வந்தான்னு வச்சுக்க கழுவாத கக்கஸ் மாதிரி ஊரவே நார அடிச்சு போடுவான் பாத்துக்க. அப்படியே இருக்கணும் பாத்துக்க. சொத்து விற்கிறதுக்கு நீங்க பத்திரம் எழுதி கொடுத்துருங்களாமா? ஆமாங்க ஐயா. வைரச்சலை யாருங்க சார்? இவங்க தான் சார். வணக்கம். உங்க அம்மா பேர்ல இருக்க சொத்தை விற்கிறதுக்கு உங்களுக்கு சம்மதமாமா? சம்மதங்க ஐயா. இதுல ஒரு கையெழுத்து போடுங்கம்மா. இந்தம்மா. அட பாவி மனுஷா சண்டை சண்டைன்னு அலைஞ்சு நாங்க கூட இருந்த வீட்டையும் விக்க வச்சுப்டியே. ஏன் பெரிய அப்பா உனக்கு சந்தோஷமா? எங்க பெரிய பெண் காலம் அரைமா சேர்த்து கஷ்டப்பட்டு கட்டின வீட்டை இன்னைக்கு அடிமாட்டு ரேட்டுக்கு வித்துட்டு வந்திருக்கோம்னா அதுக்கு காரணம் யாரு?
நீ ஒன்னு பெத்து வச்சிருக்கே ஏழ்ற, அதான் விளங்காதவா. அட வீடு போனா போயிட்டு போதுற, அத பத்தி கவலை இல்ல. வெளிய வந்த உடனே இந்த பொண்ணு அந்த போது பயலுக்கு காட்டி கொடுக்கணும்னு சொன்னானே, அதை நினைச்சா தாண்டா அடி வயிற்றுல புளிய கரைக்குது. இப்ப புளிய கரைச்சி என்ன செய்யறது? அவன் வகுத்துல இருக்கும் போதே கரைச்சு விட்டு இருந்தேன்னா இந்த வைரச்சல வாழ்க்கையாவது நிம்மதியா இருந்திருக்கும். இருந்தாலும் நாம ஒரு தடுப்பு நடவடிக்கை எடுத்தே ஆகணும். நீ என்ன செய்யற? மாமனை ஸ்ட்ரைட்டா மீட் பண்ணி ஒரு சமாதான நடவடிக்கைக்கு ஏற்பாடு பண்ணே. அண்ணே, மாமா என்ன எப்ப பார்த்தாலும் கோமா எரிஞ்சு விழுகுது. என்னமா நீ புரியாத புள்ளியா இருக்க? ஆக்குன சோறும் ஆம்பளைய கோமும் எம்பிட்டு நேரத்துக்குங்கிற. நீ மட்டும் அவனை மீட் பண்ணி பேசு, அதுக்கப்புறம் தெரியும் அண்ணனோட பெருமைய. மாமா, ஒரு விஷயம் பேசணும். மாமா, எங்க அண்ணன் வெளியே வந்ததும் எனக்கும் போசுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்கு. எங்க அண்ணன் வெளியே வர்றதுக்கு முன்னாடி நீ என் கழுத்துல தாலியை கட்டிட்டா. தாலி கட்டிட்டா? ஏய், அது இந்த ஜென்மத்தில் நடக்காதுரி. மாமா, ஏய், உங்க அண்ணன் வெளில வந்தா உங்க வீட்டுல கல்யாணம் நடக்காதுரி. கருமாதிரி தான் நடக்கா. தாலி கட்ட அந்த போசம் இருக்க மாட்டான், அத பார்க்க உங்க அண்ணன் உசுரோட இருக்க மாட்டான். வீண் கனவு காணாத போய் தொலை. அடிய கைகொடி அடுப்ப கவனி, எங்க பாத்துட்டு இருக்கவ? அதா புதுசா தங்கச்ச பொண்ணு பார்க்க மாப்பிள்ள இருக்காங்க, வராங்க வராங்க, சாப்பிட காபி தண்ணி ஏதாச்சும் செஞ்சு வை. அப்படியே வீடு வாசலையும் கொஞ்சம் சுத்தம் பண்ணி வை, குப்பையும் குளமாக கிடக்கு.